ஜெயலலிதா பாணியில் திமுக பிரசாந்த் கிஷோர் திட்டம் தமிழக அரசியல முக்கிய ஆளுமையாக இருக்கக்கூடிய திமுக வடமாநிலத்திலிருந்து தேர்தல் வியூகம் வகுக்கும் ஒருத்தரை நம்பி இருப்பது வேடிக்கையாக தான் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் தொடர்ந்து விமர்சனங்களை முன் தான் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒரு வியூகத்தை வகுத்து திமுக தலைவரிடம் சொல்லியிருக்கிறாராம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட ஆலோசனை நடத்தியிருக்கிறார் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வர்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெறலாம்னு திமுக தலைவர் ஸ்டாலினோட அவர் ஆலோசனையும் சொல்லியிருக்கிறாராம் இது அரசியல் வட்டாரத்தில் சிறிதளவு சலசலப்பை ஏற்படுத்தி வருது இந்த நிலையில் தமிழகத்தில் வலுவான இயக்கம் அப்படின்னு சொன்னால் அது அதிமுக மற்றும் திமுக தான் அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த இரண்டு கட்சிகளும் தான் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஆனாலும் இந்த கட்சிகளில் கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா அது பல இடங்களில் வெற்றியை பதம் பார்த்துவிடும் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுச்சு அந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டுச்சு மேலும் மக்கள் நல கூட்டணிங்கிற மூணாவது அணியும் களத்தில் இருந்தது இந்த இரண்டு அணிகளும் பிரித்த வாக்குகள் அதிமுக அணிக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஜெயலலிதாங்கிற ஆளுமை இல்லாத நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் என்ற கூட்டு தலைமையில் அதிமுக களமிறங்க இருக்குது அதில் பாமக ஒரு வலுவான கூட்டணியாகவும் இருக்குது வரும் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவாரா அவரது தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிறத யாரும் உறுதியாக சொல்ல முடியாது எந்த நிலையில் திமுக தனித்து போட்டியிட்டால் இடதுசாரிகள் விடுதலைச் சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகள் நிச்சயம் அதிமுக அணிக்கு போகவே முடியாது மீண்டும் ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் அது திமுகவுக்கே சாதகமாக இருக்குங்கிறது தான் பிரசாந்த் கிஷோரின் கணக்காக இருக்குது ஆனால் அது திமுகவுக்கு சாதகமாகுமா அல்லது அதிமுகவுக்கு சாதகமாகுமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் தான் ஒரு புதுமையான உத்தியாக இருக்குது நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படி ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுக்க மாட்டாருன்னு திமுகவினர் ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க எக்காரணம் கொண்டும் ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியில் அமரவே விடமாட்டோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்லி வர்றாங்க அதற்காக என்னென்ன முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலன்னாலும் அதிமுகவோடு இணைந்து தமிழகத்தில் பாஜக பல்வேறு தேர்தல் வியூகங்களை இப்போ இருந்தே திரைமறைவாக வகுக்க தொடங்கிட்டாங்களாம் இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் ஓரளவு மக்கள் செல்வாக்கு இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினரை திமுகவில் கொண்டு வந்து சேர்க்கும் பணிகளும் தொடங்கிடுச்சு முன்னாள் அமைச்சர் ராஜ அப்படித்தான் திமுகவில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு இதன் மூலம் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கணிசமான யாதவர் சமூக மக்கள் திமுகவுக்கு ஆதரவா திரும்பும் வாய்ப்பு இருக்குது ஆனா அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்களா அப்படிங்கிறதும் தான் இருக்குது இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் கட்டப்பட்டிருக்கிற அதிமுக முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கான் இதன் முக்கிய நோக்கமே கூட்டணி இல்லாமல் கடந்த தேர்தலில் ஜெயலலிதா தனித்து நின்று வெற்றி பெற்றது மாதிரி திமுகவும் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க வேண்டுங்கிறது தான் ஆனாலும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தையும் இழக்கும் வேலையை திமுக செய்யாதுன்னு அந்த கட்சியினர் திட்டவட்டமாக சொல்கிறாங்க இப்படி இருக்கையில் தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இது போன்ற ஒரு யோசனையை முதன் முதலாக ஸ்டாலினோட தந்திருப்பது திமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு